இது எப்படி இருக்கு? பாகிஸ்தானின் கைபர் பகதுன்குவா மாகாணத்தில் இந்து கோயிலை கும்பல் ஒன்று இடித்து சூறையாடிய நிலையில் சேதமடைந்த கோயிலை மீண்டும் கட்டித்தருவதாக மாகாண அரசு உறுதியளித்துள்ளது. கைபர் பகதுன்குவா முதல்வர் மஹமூத் கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்து கோயில் தாமதமின்றி புனரமைக்கப்படுவதை தனது அரசாங்கம் உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். கோயிலை இடித்த ஜாமியத் உலாமா இ இஸ்லாம் தலைவர் ரஹ்மத் சலாம் உட்பட 26 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுமார் 350 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை வரும் 5 தேதி ஆஜர்படுத்துமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நவ்சேரா செக்டரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் 2 மணி நேரம் நீடித்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்தது. இந்த சண்டையில் படுகாயமடைந்த ஹரியானாவைச் சேர்ந்த ரவீந்தர் எனும் வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாகிஸ்தான் உளவாளிகள் இந்திய அதிகாரிகளைப் போல் கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொண்டு ராணுவத்தின் முக்கிய தகவல்களை திருட வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொலைபேசி அழைப்புகள், மொபைல் போன் மூலம் பேசுதல், உயர் அதிகாரிகளைப் போல் அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல் என பல்வேறு வழிகளில் தகவல்களை திருட முயற்சி நடப்பதாக இந்திய உளவுத்துறை கூறியுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலமாக இந்திய படைப்பிரிவினரை தொடர்பு கொள்ளும் பாகிஸ்தான் உளவுத்துறையினர் இந்த தளங்களிலிருந்து தகவல்களை திருடுவதும் தெரியவந்துள்ளது. இதனால் தொடர்பு கொள்பவரின் அடையாளத்தை உறுதி செய்யாமல் எந்த ஒரு தகவலையும் வழங்க வேண்டாம் என்றும் பாகிஸ்தானின் தகவல் திருட்டு முயற்சியை தவிர்க்க படைப்பிரிவினருக்கு உரிய பயிற்சி அளிக்குமாறும் உளவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி மதுரையில் தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுகவின் தென்மண்டல அமைப்புச் செயலாளராக இருந்த மு க அழகிரி தலைமைக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருவதாக கூறி கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் கடந்த 2014 ஆண்டில் நீக்கப்பட்டார். இதனையடுத்து அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தனது ஆதரவாளர்களுடன் மதுரையில் பாண்டிக்கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். இதில் தனிக்கட்சி தொடங்குவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ஆனால் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு அழகிரியின் பிறந்த நாளான வரும் 30 தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திருக்குறளை மேற்கோள் காட்டிவிட்டு ஔவையார் இவ்வாறு கூறியுள்ளார் என பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் முதலமைச்சர் பழனிசாமியின் ஆட்சியின் சிறப்பு குறித்து பேசுவதற்காக திருக்குறளை மேற்கோள் காட்டினார். நல்லார் ஒருவர் உடலில் அவர் ஊற்று எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு பண்ணாங்க. அந்த காலத்தில் அரசின் நம்பி அந்த அம்மா பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய அரசின் நம்முடைய மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர் பாடுறார். அமைச்சர் சீனிவாசன் தவறாக குறிப்பிட்டதை மேடையில் இருந்தோர் சுட்டிக்காட்டினர். ஆனால் கருத்து ஒன்றாக இருப்பின் யார் கூறியிருந்தால் என்ன என்று பேசி சமாளித்தார். நடைபெற்ற மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜாகிர் ரஹ்மான் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார். லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான இவர் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ரஹ்மான் 2015 ஆண்டு முதல் ஜாமீனில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா கட்டுப்பாட்டை மீறிய புகாரில் சிக்கிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் உட்பட 5 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3rd டெஸ்ட் வருகின்ற 7 தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் மெல்போர்னில் தங்கியுள்ள இந்திய வீரர்களில் ரோஹித், ரிஷப் பந்த், பிரித்விப் ஷா, நவ்தீப் சைனி, சுப்மன் கில் ஆகியோர் புத்தாண்டு அன்று வெளி ஓட்டலுக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த இந்திய ரசிகரான நவல்தீப் சிங் ரோஹித் உள்ளிட்ட வீரர்களை சந்தித்து அவர்கள் சாப்பிட்டதற்கான பில்லையும் செலுத்தியுள்ளார். பின்னர் இதுகுறித்த வீடியோவை அந்த ரசிகர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்கம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதில் கொரோனா கட்டுப்பாட்டை மீறியது உறுதியானால் வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அதுவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய வீரர்கள் 5 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். லேசான மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலிக்கு ஆரம்ப நிலை ஆன்ஜியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது.
தலை சுற்றல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதையடுத்து அவர் கொல்கத்தாவில் உள்ள உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கங்குலியின் உடல்நிலை சீராக உள்ளதாக உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி ரூபாலி பாசு தெரிவித்துள்ளார். கங்குலி உடல்நலம் குறித்து கேள்விப்பட்டதும் மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் விசாரித்ததாக ஆளுநர் ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார். கங்குலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது வருத்தமளிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனைக்கு சென்று சௌரவ் கங்குலியை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி தன்னுடன் சௌரவ் கங்குலி பேசியதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக மக்கள் பணியாற்றும் என்று அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அதிமுக அரசு பதவியேற்ற இந்த 10 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக கூறினார். எனவே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க தமது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கட்சி தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டார். கம்பெனி பிரைவேட் கம்பெனி லிமிடெட் ஓனர் யாருனா மு கருணாநிதி அண்ட் ஃபேமிலி. 20 வருஷமா எம்எல்ஏ இருக்கிறேன், 4 தடவை அமைச்சர் வந்துட்டேன், கொடுத்தா பணியாற்ற போறோம், இல்லை என்றாலும் இன்னும் கொஞ்ச நாள் வருத்தருக்கும், என்னடா செய்ய முடியல. திருப்பினா எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் நாங்கள் தெம்பா இந்த மக்களுக்கு என்றைக்குமே எங்கள் பணி, இந்த அதிமுக என்றைக்குமே மக்கள் பணி ஆற்றும். ஆனா நீங்க ஜாக்கிரதை. சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ் தங்கள் கட்சியினர் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு எதிரான அவசரகால பயன்பாட்டிற்கு கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொரோனா தடுப்பூசி வந்த பிறகு அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பாஜக வழங்கும் தடுப்பூசியை எவ்வாறு நம்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் ஆட்சி அமையும் போது அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் கூறினார். ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் காணப்பட்ட உருமாறிய கொரோனா காரணமாக ஜனவரி 7ஆம் தேதி வரை பிரிட்டன் இந்தியா இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பில் மாற்றம் செய்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோல ஜனவரி 8ஆம் தேதி பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 23ஆம் தேதி வரை பாரத்திற்கு 30 விமானங்கள் இந்த இரு நாடுகளிடையே இயக்கப்படும் என்றும் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் பரிசுப் பொருட்களை வாங்காதவர்கள் 19ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 200